பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மூன்று வேளாண் சட்டங்களை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு தினமாக அனுசரித்தனர். தொடர்ந்து இரண்டு முறை பிரதமராக உள்ள மோடியின் ஆட்சிக் காலம் இன்றுடன் ஏழாண்டுகளை நிறைவு செய்கிறது என்றும் இந்த ஏழு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். விவசாயிகள் கருப்பு கொடி ஏற்றி வீடுகளிலே கருப்பு தினமாக அனுசரித்து வருகிறார்கள். இந்த ஏழாண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு விரோதமான பல்வேறு சட்டங்களில் ஒன்றாக கடந்த ஆண்டு மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. பல்வேறு இடங்களிலே விவசாயிகள் வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றி இன்றைக்கு தங்களுடைய எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரிவித்து வருகிறார்கள். மோடி அவர்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை விவசாயிகளுடைய போராட்டம் தொடரும். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே தனியார் வங்கி மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் உள்ள வரதராஜபுரத்தை சேர்ந்தவர் சரவணர். தனியார் வங்கி மேலாளரான இவர் உறவினரின் திருமணத்திற்காக திருத்தணிக்கு சென்றுள்ளார். இதையடுத்து திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே இருந்த 25 சவரன் நகைகள், லேப்டாப், 53,000 பணம் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் சோமமங்கலம் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகத்துடன் தன்னார்வல அமைப்புகள் இணைந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வழங்கின. ஆத்தூரில் கொரோனா தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் தன்னார்வல அமைப்புகள் இணைந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் எந்திரங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கினர். மயிலாடுதுறை நகராட்சியில் பணியாற்றிய ஒப்பந்த தூய்மை பணியாளர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை கலைஞர் காலனியைச் சேர்ந்த ஐயப்பன் கடந்த 10 ஆண்டுகளாக மயிலாடுதுறை நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து பரிசோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தூய்மை பணியாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாததே கொரோனா பரவ காரணம் என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் தடுப்பூசி போடும் பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் ஆய்வு செய்தார். பிள்ளாநல்லூர் மற்றும் சிங்களாந்தபுரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ராசிபுரம் மகளிர் பள்ளி உள்ளிட்ட இடங்களில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆண்டகலூர் கேட் சிறப்பு சிகிச்சை மையத்தில் உள்ள படுக்கை வசதிகள், கொரோனா கண்காணிப்பு மையம் உள்ளிட்டவைகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் மையம் அமைக்கும் பணியினையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை திருக்கோவில்கள் சார்பில் கொரோனா நோயாளிகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு உணவு வழங்க தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் சேலம் இணை ஆணையாளர் உத்தரவிட்டார். அதன்படி தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில், தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மன் திருக்கோயில் உள்ளிட்ட கோவில்கள் சார்பாக 200 உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்யப்பட்டது. இதனையடுத்து இளந்தளிர் பசுமை அறக்கட்டளை தன்னார்வலர்கள் மூலம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள உணவகங்களில் வட்டாட்சியர் தமிம் ராஜா ஆய்வு மேற்கொண்டார். பரமக்குடி பஜார் பகுதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பரோட்டா கடைகளில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுவதில்லை என புகார் எழுந்தது. அதன்படி பரமக்குடி வட்டாட்சியர் தமிம் ராஜா பரோட்டா கடைகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் சமூக இடைவெளியை கடைபிடிக்குமாறு கூறி எச்சரிக்கை விடுத்தார்.
விவசாயிகள் நலனுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 3 வேளாண் சட்டங்களை கண்டித்து டெல்லியில் விவசாயிகள் சுமார் 6 மாதத்திற்கும் மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் நலனுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகள் உணர்வுகளை மதித்து வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசு முன்வராதது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை பூந்தமல்லியில் நடமாடும் காய்கறி வாகன ஓட்டுநர் மற்றும் விற்பனையாளருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தளர்வில்லா முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வீடுதோறும் நகராட்சி சார்பில் வாகனம் மூலம் காய்கறி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. இதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி நகராட்சியில் வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறி விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக வாகன ஓட்டுநர் மற்றும் காய்கறி விற்பனையாருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் பிறகே அவர்கள் காய்கறி விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டனா்.